பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்பு குழந்தையே ஏன் இப்படி இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையும் ஏன் உன் சாயப்பா மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா எல்லா பிரச்சனையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினேன் பின் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஏன் இந்த நடுக்கம் ஒரு பிரச்சனை என்றால் என்னை தான் கூப்பிடுகிறாய் அதே நேரத்தில் இது நன்றாக நடக்குமா சாய் நமக்கு இதை நிறைவேற்றி தருவார்களா என்று யோசிக்கிறாய் இது ஏன் இவ்வளவு நாள் உனது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்த நான் இப்போது உள்ள பிரச்சனைக்கும் தீர்வை கொடுக்க மாட்டேனா பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுதும் நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அதுவே உன்னை காப்பாற்றும் எது நடந்தாலும் நீ எதை செய்திருந்தாலும் அதை உணரும் தருணத்தில் அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உனது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனது நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு ஏன் இப்படி நீயே உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறாய் உன் சாய் உனக்காக அனைத்தையும் சரியாக்குவார் என்று நினை நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் உனக்குள் இப்போதெல்லாம் எதையோ இழந்தது போன்ற ஒரு தோற்றம் போராட சக்தி இல்லாதது போல் வலியிழந்து இருப்பது போன்று உணர்கிறாய் இப்போது உள்ள சூழ்நிலைகள் உனக்குள் இருந்த நம்பிக்கை எனும் கண்ணை மறைக்கின்றது நீ தளராதே இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவில்லை தைரியத்தோடு எதிர்த்து போராடி வென்றாய் ஆனால் அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் உனக்கு யதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறாய் உன் மீது உரிமையில்தானே கூறுகிறார்கள் அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள் அதில் ஏதும் தவறு இல்லை விட்டு கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும் அதை நீ கண்டிப்பாக உணர்வாய் ஏன் நான் இப்படி இருக்கிறேன் என்று என்னிடம் கேட்கிறாய் நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது இதில் உன் தவறு இல்லை உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகள் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்க முடியாது சகிப்புத்தன்மை மிகவும் முக்கியம் இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையே பறிபோகிவிடும் நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும் நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் ஆனால் எதுவும் மாறவில்லையே என்று தானே நினைக்கிறாய் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன் அதே போல் நீயும் நினை உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நிச்சயம் எல்லாம் சுகமாகிவிடும் உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து புலம்புகிறாய் யாரும் இவ்வுலகில் தனியாக இல்லை எல்லோருக்கும் இந்த உலகம் என்பது பொதுவானது யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இந்த நிலையில் தள்ளி இருக்கிறது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் உயிராய் நீ மரியாதை செலுத்தும் உன் சாய் துணை எப்போதும் உனக்கு உண்டு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை என் பிள்ளையான நீ என்னை நினைத்த மறுநிமிடமே உன் அருகில் நான் நிற்பேன் எப்போதும் இருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறுவாய்